வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபினிஷ் கிளீனர் யூஸ் பண்ணி இந்த மிஷினை க்ளீன் பண்ணால் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். லைக் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ளீன் பண்ணணுன்றதால நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி லைட்டாக டில்ட் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால ஈஸியாக வந்துருச்சு. அது இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மிஷினுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கனாலோ இப்படி இன்செர்ட் பண்ணினாலும் போயிடும். ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக க்ளீன் பண்ணது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அப்பர் ஃபேன், இந்த ஃபேன் வந்து லைட்டாக இந்த சைட் டைரெக்ஷனில் இப்படி திருப்புங்க. ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் திருப்பினீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி திருப்பி அதை லாக் பண்ணுறதுக்கு சேம் கரெக்டான பொசிஷனில் வச்சு கிளாக் வைஸ் ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க. அப்புறம் ஸ்பேர்ஸ் வாங்குறது நம்மளுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் ஃபேன்ஸ் கரெக்டாக சுற்றுதா அப்படின்ட்டு. இப்போ வந்து லைட்டாக ஷேக் இருக்குது, நம்ம சரியாக டைட் பண்ணல. ஸோ அதை நான் திருப்பி இப்போ நல்லா டைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றும், எங்கேயுமே தட்டாது. ஸோ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதையும் செப்பரேட்டாக கலட்டி ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பண்ணிவிடுங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அந்த சால்ட் கால்சியம் டெபாசிட்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. லைக் நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணியாச்சு, பேக்கிங் சோடா எல்லாம் வச்சு இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு எப்போயுமே. பேக்கிங் சோடா, வினிகர், என்னென்னமோ வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் நானும். ஸோ இப்போ ஒரு ட்ரை ஃபினிஷோட ப்ராடக்ட் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்படி தான் இருக்குது என்னோட மிஷின் வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை வெளியாக. ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் இல்லை, இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் நெட்டில் நிறையா ரிவ்யூ பண்ணி பார்த்ததில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா ரிவ்யூ இருந்தது. ஸோ நம்ம ஏன் ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் சர்வீஸ் டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு காமிச்சுமே லைக் அவங்கக்கிட்டேயே எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த சிங்க் இது கீழே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் போய் இருக்கும். இத்தனைக்கும் இந்த வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இது ரிப்பீட் ஆகிறதுனால தான் சரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போது எனக்கு இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, ஃபினிஷ்லேருந்து, சாரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வாசிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வெரிஃபை பண்ணுறேன், மோஸ்ட்லி அது மாதிரி தான் இருக்குது லாங்குவேஜ் பார்க்க. பிகாஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன், இந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இதை உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஃப்ளேவர் அந்த கிளீனர் போட்டிருக்கு, லைக் ஃபினிஷ் கிளீனர் லெமன் இதுன்னு சொல்லிட்டு. இல்லை மெயினாக இந்த ஸ்டிக்கர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே பாருங்கள் அந்த சீல் எதுவும் பிரேக் ஆகாமல் இருக்கான்னு. பிகாஸ் அது போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்டே வேஸ்ட்டு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இது உள்ள இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி சம்திங் ஏதோ வச்சுருக்காங்க, லைக் அந்த ப்ராடக்ட் நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிறதுக்கு. ஸோ இதை நம்ம டிஷ்வாஷரில் இப்போ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து அதாவது அப்சைட் டவுன் தான் கவுத்தி வைக்க சொல்கிறாங்க நம்ம மிஷினுக்குள்ளே. இதை வச்சிங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி உங்களோட டிஷ்வாஷரில், லைக் இப்போ என்னோடதில் பார்த்திங்கன்னா வோல்டாஸ் பேக்கோட 75-70 degrees இருக்கு இன்டென்சிவ். ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ வைக்கலாம். இது 2 hours plus 2.5 hours கிட்ட ரன் ஆகும் என்னோடது மோஸ்ட்லி. முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்டென்சிவ் 70 degrees Celsius நான் வச்சுருக்கேன். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்துச்சுன்னா மினிமம் 65 degrees இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் வந்து 70 degrees வைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட ஹையஸ்ட் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆன் பண்ணிட்டேன், இப்போது முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போது நல்லா சூப்பராகவே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் குட், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். யா நல்லாவே இருக்குங்க. லைக் ஆஸ் யூஷுவல் வாங்கி பிராண்ட் நியூ மிஷின் இருந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதை. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட மிஷின் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. மேபி இதில் இன்னும் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் கை வச்சா வந்துடும் நினைக்கிறேன். லைக் பார்க்க அப்படி தான் இருக்குது ஆல்ரெடி இது பண்ண மாதிரி. லைக் குட் ப்ராடக்ட்ங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கோஹெட், நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.